ஹலோ, வணக்கம்மா. வணக்கம். நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறமா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். உங்க பேர் தனலட்சுமி அம்மா? மாசம் மாசம் கலைஞர் பேர்ல மகளிர் உரிமை திட்ட அடிப்படையில தொகை அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. பயனுள்ளதா இருக்கு ஓரளவுக்கு இல்லையா? நல்ல உதவி பண்றீங்க சார், நல்லா இருக்கீங்க சார். அது செலவு போக மிச்சதா சேமிக்கிறீங்களா? வணக்கம். மேற்கு தாம்பரம் செங்கல்பட்டு. உங்க திறனை மேம்படுத்திக்கிறதுக்காக எந்த கோர்ஸ் படிச்சீங்க? மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்காக ஒரு ஸ்காலர்ஷிப் தரேன் சொன்னாங்க சார். சரி, அது கிடைச்சது. அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ போனோம் சார். இப்போ டெல்லியில வந்து இன்டர்வியூ இருக்கு எனக்கு, ஐஏஎஸ் எக்ஸாம்க்காக. நல்லது. இப்போ நம்ம கவர்மெண்ட்ல இருக்க அதிகாரிகளே வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க சார், எப்படி அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு. நான் முதல்ல பத்தி உங்க கருத்து என்ன சார்? இது வந்து எங்க நாங்க இப்ப நாங்க படிக்கிறத தவிர்த்து அடுத்து நம்ம போய் வேலை செய்யும் போது என்ன எதிர்பார்ப்போட போகணுமோ அது வந்து நம்ம இங்கேயே ஒரு வாட்டி நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு சார். இன்னொன்னு வந்து இப்போ இந்த ஊக்கத்தொகை கிடைக்கிறதுனால வந்து எங்களால இன்னும் ஈஸியா படிக்க முடியுது. ஏன்னா மற்ற கவலை இல்லாம படிக்க முடியுது. சென்னை சுற்று வட்டாரத்துல இருக்க இன்னும் கிராமத்துல இருக்க பசங்களுக்கு எல்லாம் இது போய் சேரணும்னு ஆசைப்படுறேன். நீங்க சொல்லுங்க, எல்லாரும் எடுத்து சொல்லுங்க, உங்க சொந்தக்காரங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க. முதல்நிலை பள்ளி சார். குழந்தைக்கு இந்த காலை உணவு சாப்பிடறாப்லயா? வீட்டுல வந்து சொல்றாப்லயா? சார், ரொம்ப நல்லா இருக்கு சார். சார், நாங்க ரொம்ப வந்து எளிமையான குடும்பத்தை சேர்ந்தவங்க சார். சரி, இப்ப வேலைக்கு வந்து நான் ஒரு ஆள் தான் போயிட்டு இருந்தேன். எங்க வீட்டுல வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாங்க. சரி, பையனுக்கு வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கணும், சாப்பாடு கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இப்ப இந்த திட்டம் வந்ததுல இருந்து எங்க வீட்லயும் வேலைக்கு போறாங்க சார். எங்க குடும்பம் கொஞ்சம் நல்லா இருக்கு சார் இந்த திட்டம் வந்ததுனால. எப்படி படிக்கிறான் பையன்? தம்பி எப்படி படிக்கிறாப்ல? நல்லா படிக்கிறான் சார், ரொம்ப ஆர்வம் காட்டுறான். சரி, படிப்புல. சரி, ஸ்கூலுக்கு நிக்காம போறான் சார். சரி, வெரி குட். சந்தோஷம். குழந்தை பையனோட ஆரோக்கியம் எல்லாம் உடம்பு எல்லாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு சார். நல்லா கவனிச்சுக்கிறீங்களா? வணக்கம். மாசம் மாசம் 1000 ரூபாய் கரெக்டா வருதாமா?
வணக்கம்மா. வணக்கம் சார். யாரு? சுவாதி முரளிங்களாமா? ஆமாங்க சார். நான் யார் பேசுறேன் தெரியாதாமா உங்களுக்கு? சாரி சார், தெரியல. தெரியலையா? தமிழ்நாட்டு முதலமைச்சர் யாரு? ஸ்டாலின் சார் அவர்கள். அண்ணன் பேசுறேம்மா, நான் தான் பேசுறேன். வணக்கம் வணக்கம். வணக்கம் சார், வணக்கம் சார். நேற்று கூட சீர்காழி வந்திருந்தேன், முன்னாள் கூட சீர்காழி வந்திருந்தோம். சீர்காழி தான் உங்களோட சொல்லுவா? தனியார் தங்கறதை விட இந்த மாதிரி விடுதி, அரசு விடுதி இதில் தங்குறதுல நீங்க வாடகைக்கு செலவு பண்றது குறைஞ்சிருக்கா? அப்போ கண்டிப்பா சார், கண்டிப்பா. வாடகையும் மட்டும் இல்ல சார், ஃபெசிலிட்டியும் ரொம்பவே நல்லா இருக்கு சார். தனியாரோட நல்லா இருக்கு, பாதுகாப்பு இருக்கு உங்களுக்கு. சஜஷன்ஸ் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சொன்னீங்கன்னா நான் இப்படி வந்து பயன்படுத்துவோம். அதுதான் கேட்டேன், சொல்லுங்க சார். எனக்கு என்ன தோணுதுன்னா, இது ஜஸ்ட் ஒரு ஸ்டே ஃபெசிலிட்டி மட்டும் இல்லாம அங்க வர கேர்ள்ஸ் நிறைய பேர், நிறைய டேலண்ட் இருக்கு. எங்களுக்குள்ள அதை ஷேர் பண்ணிட்டு இது ஒரு வெல்பீயிங் சென்டரா கூட இது ஆகலாம் சார். ஃபார் எக்ஸாம்பிள், டான்சர்ஸ் இருக்காங்க, லாயர்ஸ் இருக்காங்க, ஸோ கேம்ஸ் இல்லைன்னா யோகா, வார்டனும் ரொம்ப நாலேஜபிளா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கேன் பிகம் மோர், ஒரு ஸ்டே மட்டும் இல்லாம இட் கேன் பி மோர் வெல்பீயிங் மாதிரி கூட பாக்கலாம் சார். கண்டிப்பா. சரிம்மா, சரிம்மா, சரி. சார் வணக்கம் சார். வணக்கம். ஜெய கே குமாருங்களா? ஆமா சார், ஜெய கே குமார் தான் சார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார், நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். நான் யார் பேசுறேன் தெரியுதா உங்களுக்கு? சொல்லுங்க சார். நான் யார் பேசுறது உங்களுக்கு தெரியுதா? செக்ரட்டரியில இருந்து பேசுறீங்கன்னு நினைக்கிறேன் சார். செக்ரட்டரியில நான் செக்ரட்டரியில இருந்து பேசுறேன். ஸ்டாலின், ஸ்டாலின் பேசுறேன். ஸ்டாலின். உங்ககிட்ட விசாரிக்கும் போது மரியாதையா நல்லபடியா நடந்து பாப்பா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு வந்த பின்னாடி வந்து, அப்புறம் வந்து அரசு பள்ளியில பொறுத்த வரைக்கும் குறிப்பா பெண்களுக்கு வந்து நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கோம், அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? சொல்லிட்டு இருக்கேன் சார். ஒன்னும் நல்ல மேலும் படிக்கிறதுக்கான திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. தெரியுது, நல்ல முறையில பயன்படுத்தி பொண்ணை நல்லா படிக்க வைங்க, படிக்க சொல்லுங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். கேட்டேன்னு சொல்லுங்க. மகிழ்ச்சியா, மகிழ்ச்சியா, நீங்க பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது.